ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் தெளிவு பிறந்தது. சிறுவர் கதை ஆசிரியர் மனவே முஸ்தப்பா. குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன். கணிதவியல் மாணவி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம். ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். நூலாசிரியர் வளர்த்தமிழ் செல்வர் கலைமாமணி சாஜி மனவே முஸ்தபா. சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற வளர்த்தமிழ் செல்வர் கலைமாமணி ஹாஜி மனவே முஸ்தபா சர்வதேச தமிழ் திங்களிதழான யுனெஸ்கோ கூரியர் ஆசிரியர் ஆவார். காலம் தேடும் தமிழ் இன்றைய தென்னக இலக்கிய போக்கு இளைஞர் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் உட்பட 26 தமிழ் நூல்களை எழுதியுள்ளார். ஆங்கிலத்திலிருந்து 8 நூல்களையும் மலையாளத்திலிருந்து 7 நூல்களையும் பெயர்த்துள்ளார். 8 தொகுப்பு நூல்களும் வெளிவந்துள்ளன. 5 சிறுவர் இலக்கியங்களையும் படைத்துள்ளார். 30க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்களையும் 5 தொலைக்காட்சி நாடகங்களையும் எழுதியுள்ளார். 8 ஆண்டுகள் திரைப்பட தணிக்கைக்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி பேரவையின் இந்திய கிளையின் இணை செயலாளர். இவரது கலை இலக்கிய பணியை பாராட்டி தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடகமன்றம் 1986 கலைமாமணி விருதளித்து பாராட்டியது. இவரது அறிவியல் தமிழ் பணியை போற்றி தமிழ்நாடு அரசு திருவிக்க விருதை 1989 வழங்கியது. இவரது உலகளாவிய தமிழ் பணியை பாராட்டி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மன்றம் தமிழ் தூதுவர் பட்டம் தந்து பாராட்டியது. இவரது அயரார் தமிழ் பணியை பாராட்டி இளையான்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கல்லூரி அறிவியல் மன்றம் வளர்த்தமிழ் செல்வர் விருதளித்து பாராட்டியது. சிந்தனையாளர் பேரவை அறிவியல் தமிழ் சிற்பி பட்டம் வழங்கியது. இவர் மும்முறை உலகை வலம் வந்துள்ளார். தெளிவு பிறந்தது. சேகர் மிகுந்த கவலையுடன் மருத்துவமனையில் புகுந்தான். அங்குமிங்கும் அவன் கண்கள் எதையோ தேடின. ஆபரேஷன் தியேட்டர் அருகே கவலையுடன் நின்று கொண்டிருந்த சிறு கூட்டத்தின் மீது அவனது பார்வை நிலைக்குத்தி நின்றது. அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து இன்னும் முரளியை ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வெளிக்கொண்டு வரவில்லை என்பது புரிந்தது. மிகுந்த மனத்தளர்வுடன் அங்கிருந்து நகர்ந்து வாசற்படியை நோக்கி நடந்தான். ஏதோ இனம் புரியாத கவலைகள் அவன் மனதை கவிக்கொண்டிருந்தன. வாசற்படியை அடைந்தும் கூட வெளியேற மனமில்லாதவனாக அருகே கிடந்த பெஞ்சியில் சிறிது நேரம் அமர்ந்தான். அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கால் முறிந்து ஆபரேஷன் தியேட்டரில் கிடக்கும் முரளியை பார்க்காமல் செல்ல அவன் மனம் இடந்தரவில்லை. எப்படியாவது பார்த்துவிட்டே செல்வது என்ற உறுதியுடன் எழுந்தான். மீண்டும் ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி நடந்தான். அங்கே கவலை தோய்ந்த முகத்துடன் முரளியின் அப்பா, அம்மா, தங்கை அமலா, பள்ளி தலைமை ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர் ஆகியோர் ஒரு சிறு கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். தங்கள் கவலையையும் மன ஆதங்கத்தையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். சேகர் அவர்களை நெருங்கி நின்ற போதிலும் யாரும் அவனை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அவனுக்கும் தொடர்ந்து அங்கே நிற்க மனமில்லை. சற்று தூரத்தில் கிடந்த பெஞ்சியின் முனையில் சென்று அமர்ந்தான். அப்பெஞ்சியின் மறுமுனையில் முரளியின் மாமா அமர்ந்திருந்தார். அங்கிருந்த கும்பலோடு சேராமல் அவர் மட்டும் ஏன் இங்கே தனித்து அமர்ந்திருக்கிறார்? சேகரின் மனத்துள் எங்கோ ஒரு மூலையில் இப்படி ஒரு கேள்வி தலை தூக்கவே செய்தது. சேகரின் மனத்தவிப்பை மற்றவர்கள் பொருட்படுத்தாவிட்டாலும் மாமாவால் அவ்வாறு இருக்க அவர் மனம் இடம் தரவில்லை. கவலை சூழலிலும் சேகரை கனிவாக நோக்கினார். அது அவனுக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது.
முரளியின் கால் உடைந்ததற்கு நிச்சயம் சேகர் காரணமில்லை என்பது மாமாவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அந்த சம்பவம் நடக்கும்போது உன்னிப்பாக கவனித்தவர்களில் அவரும் ஒருவர். முரளியின் மாமா அவன் மீது அளவு கடந்த அன்பு காட்டியவர். படிப்பில் ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் நல்ல விளையாட்டு வீரனாக விளங்கியது அவருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. அதற்கு அவனுக்கு வாய்த்திருந்த நல்ல உடல்கட்டும் ஒரு காரணமாகும். முரளி விளையாட்டில் மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்பதில் அவனை விட ஆர்வமுடையவராக இருந்தார். இதற்காக அவன் விரும்பி கேட்ட விளையாட்டு கருவிகளையெல்லாம் வாங்கி கொடுத்திருந்தார். விளையாட்டை பொறுத்தவரை முரளியிடம் இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தை மட்டும் அவர் அறவே வெறுத்தார். அதுதான், அவன் விளையாட்டில் தோற்போம் என்று தெரிந்தால் எதிரிகளிடம் முரட்டுத்தனமாக நடந்து குறுக்கு வழியில் வெற்றி பெற முயல்வது. இதை பற்றி மாமா எத்தனையோ தடவை எடுத்து கூறியும் எச்சரித்தும் பயனில்லை. அவன் கடைபிடித்த அந்த முரட்டுத்தனம்தான் இன்றைக்கு முரளியை ஆபரேஷன் தியேட்டர் வரை கொண்டு வந்து சேர்த்துள்ளது. அங்கு நிசப்தம் நிலவியது. சேகரின் மனம் மீண்டும் ஒருமுறை அந்த சம்பவத்தை அசைபோட தொடங்கியது. பள்ளியின் பல்வேறு விளையாட்டுகளில் முரளி பங்கேற்றாலும் பள்ளி கால்பந்து குழுவின் கேப்டன் என்ற பெருமையைத்தான் அதிகம் விரும்பினான். இது சேகருக்கும் தெரிந்ததுதான். சேகர் வேறொரு பள்ளியின் கால்பந்து குழுவின் கேப்டன். பல போட்டிகளில் முரளியுடன் விளையாடிய அனுபவம் உண்டு. வழக்கம் போல சுதந்திர தின விளையாட்டு போட்டிகள் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் தொடங்கின. அன்று காலையில் இறுதியாக தேர்வு பெற்ற கால்பந்தாட்ட குழுவின் இரு அணிகளும் மோதின. ஒரு அணிக்கு முரளி கேப்டன், மற்றொரு அணிக்கு சேகர் கேப்டன். பல பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் ஆர்வமுள்ள பெற்றோர்களும் மைதானத்தை சுற்றிலும் குழுமியிருந்தனர். முரளியின் வெற்றியை எதிர்நோக்கியவராக அவன் மாமா கழுகு போல் விளையாட்டை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். முரளி அணியினர் மிகுந்த துடிப்புடன் விளையாடத் தொடங்கினர். ஆனால் போக போக சேகர் அணியின் கையே ஓங்கிக் கொண்டிருந்தது. முதலாவது கோலை சேகர் போட்டான். குழுமியிருந்தோர் அனைவரும் ஆரவார ஒளியோடு கைத்தட்டி உற்சாகமூட்டினர். இரண்டாவது ஆட்டம் தொடங்கியது. பந்தை லாவகமாகவும் சந்திரமாகவும் ஒக்கு காட்டி நகர்த்திக் கொண்டிருந்தனர் சேகர் அணியினர். மீண்டும் மீண்டும் கைத்தட்டல்களும் உற்சாக ஒளிகளும் பார்வையாளர் பகுதியிலிருந்து விழித்துக் கொண்டே இருந்தன. இதை சிறிதும் பொருட்படுத்தாதவன் போல் சேகர் சுறுசுறுப்பாக்கவும் விதிமுறையோடும் விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் முரளியின் மனநிலையில் மாறுதல் ஏற்பட்டது. இம்முறையும் சேகர் கோல் போட்டுவிட்டால் நினைக்கும் போதே முரளியின் நெஞ்சி படபடத்தது. அத்தோல்வியை தன்னால் தாங்க முடியாது என உறுதியாக நம்பினான். அதுவரை முறையாக ஆடி வந்த முரளி எப்படியாவது பந்து தன் பகுதி கோலை நோக்கி போகாமல் தடுக்க தாறுமாறாக ஓடி தடுக்கலானான். இதை கண்ட பார்வையாளர்கள் கூச்சலிட்டு ஆட்சேபிக்க தொடங்கினர். இது மேலும் முரளிக்கு எரிச்சலூட்டியது. முரளியின் ஆட்டப்போக்கு அவன் மாமாவுக்கு பிடிக்கவில்லை. அவனை நன்றாக தெரிந்தவர் ஆதலால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையுடன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். பார்வையாளர் பகுதியிலிருந்து வந்த எதிர்ப்பு குரல்கள் முரளியை மேலும் மேலும் தவறு செய்ய தூண்டின. அவனுள் உறங்கிக் கொண்டிருந்த முரட்டுத்தனம் தலை தூக்கியது. அவன் மனதில் மட்டுமல்ல ஆட்டத்திலும் தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தது. அதே சமயம் சேகர் பொறுமையாகவும் முறையாகவும் விதிமுறை பிறழாமல் விளையாடிக் கொண்டிருந்தான். லாவகமாக அவன் காலுக்கு பந்து கிடைத்தது. அவன் சாதுரியமாக பந்தை கோலை நோக்கி நகர்த்து கொண்டிருந்தான். இரண்டாவது கோலையும் சேகரே போட்டு விடுவானோ என்ற அச்சத்துடன் முரளி அவனை நெருங்கி பந்தை தன் வசமாக்க வெறித்தனமாக முயற்சி மேற்கொண்டான். முரட்டுத்தனமாக பந்தை இழுக்கம் என்றான். முரளியின் முரட்டு தாக்குதலிலிருந்து இருமுறை பந்தை கட் செய்து நகர்த்தி சென்றான் சேகர். இதே போக்கில் இன்னும் சில வினாடிகள் பந்தை நகர்த்தி சென்று பந்தை ஓங்கி உதைத்தால் அது கோலுக்குள் சென்றுவிடும். கூட்டம் பரபரப்போடு அந்த காட்சியை காண துடித்துக் கொண்டிருந்தது. இன்னும் ஒரு வெற்றி சேகருக்கு கிடைப்பதை முரளியால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. முரளி திடீரென ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனை போல் சேகரை நெருங்கினான். தொடர்ந்து பந்தை மட்டுமல்ல சேகரையே முன்னேற விடாமல் தடுக்கும் முயற்சியில் முனைப்புடன் ஈடுபடலானான். பந்தை தன்பால் இழுப்பதற்கு மாறாக சேகரின் காலை ஓங்கி உதைத்து தன் காலை கொக்கி போல் மாட்டி இழுத்துவிட முயன்றான்.
தன் காலை சேகர் லாபகமாக உதறி இழுத்துக் கொண்டான். இதை சிறிதும் எதிர்பாராத முரளி நிலை குலைந்து சமநிலை பெற முடியாமல் தடுமாறி மடக்கிய காலோடு கீழே விழுந்தான். சேகரின் பந்தை கவர்ந்து இழுக்க முனைப்போடு ஓடி வந்த இருவர் வேகமாக முரளி மீது தடுமாறி விழுந்தனர். விழுந்த இருவரும் கனத்த சரீரமுடையவர்கள். அவர்கள் இருவரின் உடல் பாரமும் ஒரே சமயத்தில் மடக்கிய கால் எலும்பின் மீதே விழுந்தது. அவன் கால் எலும்பு நொறுங்கவே வலித்தாளாமல் முரளி கத்தினான். விழுந்தவர்கள் அதிர்ந்து போய் எழுந்தனர். சேகர் ஓடி வந்து முரளியை தூக்கினான். எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்து விட்டன. ஆம்புலன்ஸ் வண்டி முரளியை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இந்த காட்சி சேகரின் மனத்திரையில் படமாக ஓடி மறைந்தது. நீண்ட சிந்தனையில் இருந்த சேகரின் கவனத்தை திரும்பியது ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளிவந்த டாக்டரின் வருகை. அவரை நோக்கி எல்லோரும் விரைந்தார்கள். கவலை தோய்ந்த முகத்துடன் காத்திருந்தவர்களை நோக்கி லேசாக புன்னகை புரிந்தார் டாக்டர். டாக்டரின் அந்த புன்முறுவலும் இளநகையும் அங்குள்ளோருக்கு பால் வார்த்தது போல் இருந்தது. நம்பிக்கையோடு டாக்டர் கூறப்போகும் வார்த்தைகளை செவிமடுத்தனர். மெதுவாக கணித்துக் கொண்டு டாக்டர் பேசத் தொடங்கினார். முரளிக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சும். பாங்களே, அதுபோல அவனுக்கு ஏற்பட இருந்த ஆபத்து வெறும் கால் எலும்பு முறியோடு நின்னுடுச்சு. எலும்பு முறிவை சரிபடுத்தி மாவு கட்டு போட்டிருக்கோம். மயக்கம் தெளிய இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். வேண்டுமானால் சற்று தூரத்தில் நின்று பார்த்துவிட்டு செல்லுங்கள். யாராவது ஓரிருவர் பக்கத்தில் இருந்தால் போதும், மற்றவர்கள் போகலாம். டாக்டர் கூறியதை ஏற்றவர்களாக முரளியை சற்று தூரத்தில் பார்த்துவிட்டு அவன் குடும்பத்தார் வெளியேறினார்கள். அவன் மாமா மட்டும் அங்கேயே தங்கிவிட்டார். சேகரும் தயங்கியபடியே அங்கே பெஞ்சியில் அமர்ந்திருந்தான். முரளியின் மயக்கம் தீர்ந்த பின்னர் அவனை நேரில் பார்த்த பிறகே செல்வது என தீர்மானமாக இருந்தான். நேரம் செல்ல செல்ல லேசாக உடல் அசைவு ஏற்பட்டது. பெரிதாக மாவு கட்டு போடப்பட்ட காலை தவிர மற்ற அவயங்கள் அசைந்தன. இதை கண்டபோது மாமாவுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அவர் முகத்தில் பிரதிபலித்தது. அவர் முரளியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவன் கண் திறந்து தன்னை பார்ப்பதையும் பேசுவதையும் ஆவலுடன் காண துடித்துக் கொண்டிருந்தார். நர்ஸும் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். முரளி மெதுவாக கண்களை திறந்தபோது மாமா லேசாக சிரித்தார். அவரது சிரித்த முகம் முரளிக்கு ஆறுதலாக இருந்தது. தன் காலில் ஒன்றை அசைக்க முடியாமல் இருப்பதை விரைவிலேயே உணர்ந்தான். தன் கையை கொண்டு தடவி பார்த்த போது கட்டு போடப்பட்டிருந்ததை அறிந்தான். அவன் கண்கள் நீரை சொரிந்தன. துக்கத்தில் அவன் தொண்டை அடைத்துக் கொண்டது. அவனால் பேச முடியவில்லை. அவன் நிலையை குறிப்பாக உணர்ந்த அவன் மாமா மெதுவாக அவன் தலையை கோதி விட்டார். கனிவோடு நோக்கி அன்பாக பேசினார். முரளி, நீ பயப்படுவது போல் எதுவும் நடந்துவிடவில்லை. லேசான எலும்பு முறிவுதான். கட்டு போட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே சரியாகிவிடும். தெம்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நீ ஒரு விளையாட்டு வீரன் என்பதை மறந்து விடாதே. இவ்வாறு அவன் மாமா ஆறுதல் கூறி அன்போடு தட்டி கொடுத்தார். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சேகர் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்தபோது முரளிக்கு மனக்கூச்சம் ஏற்பட்டிருக்க வேண்டும். சேகரின் வருகையை முரளி எதிர்பார்க்கவே இல்லை என்பது அவன் பார்த்த பார்வையிலிருந்து தெரிந்தது. அதிர்ந்த மனத்துடன் சேகரை ஏறிட்டு நோக்கினான். முரளி தன்னால் சேகருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய தீங்கு தனக்கே ஏற்பட்டுள்ளதை முரளியால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மாமா சைகை காட்டி சேகரை அழைத்தார். படுக்கை அருகே வந்த சேகர் கனிவோடும் அறிவோடும் முரளியை நோக்கி புன்முறுவல் பூத்தான். தன் கைகளை நீட்டினான். நீட்டிய சேகரின் கரங்களை முரளி இறுகப் பற்றினான். அவன் பேச நாவெடுத்தான். குரல் தளதளத்தது. என்னை மன்னித்து விடு சேகர் என்று அரைக்குறையாக பேசி முடித்தான் முரளி. தன் கைகளால் முரளியின் வாயை லேசாக புத்தியபடி, முரளி, நீ எந்த தவறும் செய்யவில்லை. எதேச்சையாக நடந்துவிட்ட விபத்துக்கு யாரும் பொறுப்பில்லை. பேராபாயம் ஏதும் ஏற்படாமல் காத்த கடவுளுக்குத்தான் நாம் எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டும் என ஆறுதல் வார்த்தைகளை பேசினான். சேகருக்கு இதே விதமான விபத்தை ஏற்படுத்த முனைந்த ரகசிய முரளிக்கும் ஆட்டத்தின் போக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அவன் மாமாவுக்கு மட்டுமே தெரியும். விளையாட்டு வேகத்தில் சேகருக்கு அது சரியாக புரியாததில் வியப்பில்லை. தன் முரட்டுத்தனமான போக்கும் தவறான எண்ணமும் தனக்கே தண்டனையாக அமைந்து விட்டதை முரளி உணரவே செய்தான்.
நினைக்கும் கெடுதி தனக்கே என்பது எவ்வளவு பெரிய உண்மை என்பது மின்னல் வெட்டு போல் அவன் மனதில் பளிச்சிட்டு மறைந்தது. தன் தவறுக்காக வருந்து மனநிலையில் இருந்த முரளியின் மனத்தில் சில நல்ல உணர்வுகளையும் நெறிகளையும் நிலைநிறுத்த இதுதான் சரியான தருணம் என கருதினார் மாமா. அதன் மூலம் முரளியின் உள்ளத்தில் குடிக்கொண்டுள்ள முரட்டு சுபாவத்தை போக்க விரும்பினார். ஆத்திரமும் அடாவடித்தனமும் முன்னேற்றத்தின் மாபெரும் முட்டுக்கட்டைகள் என உணரச் செய்ய இதுவே தக்க சமயம் என முடிவு செய்தார். பொதுவாக ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அது போட்டியாகவே இருந்தாலும் கூட முறைப்படி பொறுமையாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கும். அவசரப்பட்டோ முறை பிசகியோ செயல்பட்டால் வெற்றி கிடைக்காதது. மட்டுமல்ல தோல்வியுடன் பெரும் இழப்பும் ஏற்பட்டே தீரும். கிரதை விளக்கக்கூடிய ஒரு உருவக கதையை சொல்கிறேன். இவ்வாறு மாமா கூறியவுடன் கால் வேதனையை மறக்கவும் நல்ல செய்திகளை கேட்கவும் கிடைத்த வாய்ப்பாக முரளி கருதினான். வாழ்க்கையில் பெரும் பெரும் அனுபவங்களை பெற்றுள்ள மாமா கூறும் உருவக கதை நிச்சயமாக பயனுள்ளதாகவே இருக்கும் என நம்பி சேகரும் தன் காதுகளை தீட்டிக் கொண்டு கதை கேட்க தயாரானான். பக்கத்தில் இருந்த நாற்காலியை அவன் அருகே இழுத்து போட்டு அதன் மீது அமர்ந்தான். அந்த நேரத்தில் நர்சும் அந்த அறையில் இல்லை. மாமா அந்த உருவக கதையை சொல்ல தொடங்கினார். இரண்டு உழவர்கள் பக்கத்து பக்கத்து வயல்களை உழுது கொண்டிருந்தார்கள். ஒரு உழவன் மிகவும் பொறுமையாக காட்சியளித்தான். அன்புணர்வு மிக்கவன், மிகுந்த நிதான போக்குள்ளவன். எதையும் முறையாக செய்ய வேண்டும், அப்போதுதான் வெற்றியும் முறையானதாக இருக்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கையுள்ளவன். பக்கத்து வயலை உழுது கொண்டிருந்த உழவனோ இதற்கெல்லாம் நேர்மாறான தன்மையுள்ளவன். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு பிடிக்காத ஒன்று. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எனும் கொள்கையுடையவன். இதற்காக பொறுமை அது இது என்று எந்த முறையையும் கடைபிடிக்க விரும்பாதவன். இன்னும் சொல்ல போனால் பொறுமை உணர்ச்சி அறவே இல்லாதவன். இந்த நிலையில் காலை நேரத்தில் இருவரும் ஏற்பூட்டி நிலத்தை உள்ள தொடங்கினர். வெயில் ஏறிக்கொண்டே வந்தது. மதியம் ஆகியது. முதல் உழவன் பொறுமையாக நிலத்தை உழுதான். தான் செய்யும் காரியத்தில் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருந்தான். அவ்வப்போது தன் ஏரை நிறுத்தி மாடுகளுக்கு ஓய்வு கொடுத்தான். அன்போடு தட்டி கொடுத்து அவைகளை ஆஸ்வாசப்படுத்தினான். அவைகளும் உற்சாகத்துடன் நிலத்தை உழுதன. அதே சமயம் அடுத்த வயலை உழுது கொண்டிருந்த உழவன் அவசரப்பட்டான். விரைந்து நிலத்தை உழுது முடிக்க வேண்டும் என்பதற்காக ஏர் மாடுகளை அடித்து விரட்டினான். அவை ஓடி ஓடி களைத்தன. வெயிலின் கொடுமையும் எசமானின் அடியும் மாடுகளை வேகமாக தொடர்ந்து நடக்க விடவில்லை. அவனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. தன் அரம்புகள் புடைக்க மேலியை பிடித்து அழுத்தி உழுதான். மாடுகள் களைப்புடன் தொடர்ந்து நடக்க முடியாமல் கீழே விழுந்துவிட்டன. அவைகளை அடி அடி என்று அடித்து பார்த்தான். அம்மாடுகள் எழுந்து நடப்பதாக தெரியவில்லை. அடுத்தவன் வயலை பார்த்தான். அவன் மாடுகள் முறையாக உழுது கொண்டிருந்தன. அதிக நிலப்பரப்பை உழுது முடித்திருந்தன. அந்த மாடுகளை போல் தனக்கு வாய்க்கவில்லையே என ஏங்கினான். மனம் புழுங்கினான். அவன் உழுததில் நான்கில் ஒரு பங்கு கூட தன்னால் உழ முடியவில்லையே என கவலை மிக கொண்டான். பொறாமை அவன் மன அமைதியை குலைத்தது. கடுக்கடுத்த முகத்தோடு இருந்த அவன் மனம் அலுப்பும் சலிப்பும் அடைந்தது. தான் கால் பங்கு கூட உழாத நிலையில் பக்கத்து உழவன் உழவையே முடிக்கப் போவதை பார்த்து மனம் வெதும்பினான். இதை அவனால் தாள முடியவில்லை. அவனுக்கு மிகுந்த ஆக்ரோஷம் ஏற்பட்டது. உழுவதை நிறுத்திவிட்டு ஒரு கல்லை தூக்கிக் கொண்டு ஆத்திரமாக கத்தியபடி அடுத்தவன் வயலுக்குள் ஓடினான். வரப்பு தடுக்கியது. ஓடிய வேகத்தில் பொறுமையாக உழுது கொண்டிருந்த இரண்டாவது உழவன் அருகே கல்லோடு குப்புற விழுந்தான். அக்கல்லே அவன் தலையை தாக்கியது. இரத்தம் கொட்டியது. அப்போதே அவன் உயிரும் பிரிந்து விட்டது. சாகும்போது அவன் கை அந்த கல்லை பிடித்தபடியே இருந்தது. பொறுமையாக உழுது கொண்டிருந்த உழவனுக்கு எதுவுமே விளங்கவில்லை. கல்லை தூக்கிக் கொண்டு எதற்காக தன் அருகில் ஓடி வந்தான், ஏன் கீழே விழுந்தான், எப்படி உயிரை விட்டான் ஆகிய எதுவுமே அவனுக்கு புலப்படவில்லை. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? மாமா வினயமாக கேட்டார். அடுத்தவன் அழ்வாழ்வை வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டு துன்பம் செய்ய நினைத்தால் நினைத்தவனே அழிவான்கிறது தானிக் கதையின் நீதி.
பளிச்சென பதில் அளித்தான் சேகர். தான் மேற்கொண்ட தவறான செயலையே மாமா உருவக கதையாக கூறிக்கொண்டிருப்பதை முரளி உணராமல் இல்லை. இக்கதையை கேட்டபோது தனக்கு இந்த தண்டனை போதாது என அவன் உள்மனம் கூறுவது போல் தோன்றியது. முரளியின் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் இதை உறுதிப்படுத்தியது. இதையெல்லாம் உரக்கண்ணால் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த மாமாவின் மனம் மகிழ்ச்சியால் பொங்கியது. தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தி தனக்கு தானே கண்ணீர் விட்டு வருந்த முரளி இனி திருந்தி விடுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு வலுவாக ஏற்பட்டது. சேகர் கூறிய பதில் மாமாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் மேலும் விளக்கம் தந்து பேசலானார். இந்த கதையில் வரும் உழவர்கள் ரெண்டு பேருமே தனித்தனி மனப்போக்கு உள்ளவங்க. ரெண்டு பேர்ல முறையாகவும் பொறுமையாகவும் மன அமைதியோடும் உழுதவன் சிறந்தவன், மனிதத்தன்மை மிகுந்தவன். அவனுக்கு மதிப்பு அதிகம், வெற்றியும் உறுதி. இத்தகையவர்களே எப்பவும் எதிலும் வெற்றி பெறுவார்கள், புகழை நிலைநிறுத்துவார்கள், மற்றவர்களின் போற்றுதலுக்கு உரியவர்கள் ஆவார்கள். மாமா கூறிய விளக்கம் சேகருக்கு மட்டுமல்ல முரளிக்கு இதய நோய்க்கு ஏற்ற மாமருந்தாக அமைந்தது. இனி எந்த நிலையிலும் பொறாமையோ ஆத்திரமோ முரட்டுத்தனமோ கொள்வதில்லை என உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டான். அவன் உறுதியை முகக்குறிப்பால் உணர்ந்து கொண்ட மாமா அவன் சிந்தனையை வேறு வழியில் செலுத்த முயற்சி மேற்கொண்டார். எல்லாவித எண்ணங்களுக்கும் உறைவிடமாக உள்ளம் அமைந்திருப்பதால் அதை வளர்க்க வளப்படுத்த ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும். நல்ல உள்ளங்கள் கூட தீயவர்களின் உறவால் கெட்டுவிட முடியும். இதனால் தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் பெருந்தீங்கு ஏற்பட ஏதுவாகிவிடும். உயிருக்குயிரான நட்பையே நாசப்படுத்திவிடும். இதை விளங்கிக் கொள்ள ஒரு சின்ன கதை சொல்கிறேன், உங்கள் ரெண்டு பேருக்குமே பயன்படும் என சொல்லி கதை கூற தொடங்கினார். மாமா மீண்டும் கதை கூற முனைவதை இருவருமே வரவேற்றனர். தன் கால் வேதனையை மறப்பதோடு மனப்புண்ணுக்கு மருந்தாகவும் மாமா கூறும் கதை அமையும் என முரளி நம்பினான். மாமாவின் அனுபவ பூர்வமான அறிவு சார்ந்த கதைகள் மூலம் பல புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் வேட்கையுடன் சேகரும் கதை கேட்க தயாரானான். மாமா கதையை தொடங்கினார். அடுத்தடுத்து இருந்த இரண்டு கிராம தலைவர்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஒருவரையொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர். ஈருடன் ஓருயிர் என வாழ்ந்தனர். வேதனையிலும் சோதனையிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். இதனால் இரண்டு கிராம மக்களும் குறையேதும் இல்லாமல் நிறைவாக வாழ்ந்தார்கள். இந்த நண்பர்களில் ஒருவர் கருத்த மயிரை உடையவராக இருந்ததால் கருந்தலையர் என அழைக்கப்பட்டார். மற்றொருவர் தலைமுடி செம்பட்டையாக இருந்ததால் செந்தலைவர் என அழைக்கப்பட்டனர். இருவருக்குமே இயற்பெயர் இருப்பினும் இப்பட்ட பெயராலேயே மக்கள் அழைத்து வந்தனர். நாளடைவில் இதுவே இவர்களின் பெயராகவும் அமைந்துவிட்டது. ஒரு நாள் கருந்தலையரின் கிராமத்தில் சுழற்காற்று சூறாவளி காற்றாக சுழன்று சுழன்று அடித்தது. இதனால் சில மரங்களும் பல மரக்கிளைகளும் முடிந்து விழுந்து விட்டன. விழுந்துவிட்ட இம்மரங்களை என்ன செய்வது என்று கருந்தலையர் ஆலோசித்தார். அவரது வேலைகளை களிகளாக வெட்டி எடுத்து கோழி கூண்டு செய்யலாம் என்றும் கோழி வளர்க்க உதவும் என்றும் ஆலோசனை கூறினான். இந்த யோசனை மிகவும் பிடித்து போய்விட்டதால் அவ்வாறே செய்யுமாறு ஆணையிட்டார். வேலையாட்கள் விரைந்து சென்று புயலில் விழுந்து கிடந்த மரங்களை எல்லாம் சேகரித்தார்கள். அவைகளை களிகளாக வெட்டி குவித்தார்கள். பின் கட்டுகளாக கட்டினார்கள். வேலையாட்கள் களிக்கட்டுகளை தூக்கி கொண்டு செல்வதை செந்தலையரின் வேலையாட்களில் ஒருவன் பார்த்தான். வெட்டி கட்டப்பட்டிருந்த களிக்கட்டைகளை பார்த்தபோது அவனுக்கு ஏதோ ஒருவித அச்ச உணர்ச்சி ஏற்பட்டது. குறையறிவு கொண்ட அவன் அதை பற்றி மேலும் மேலும் சிந்திக்கும் போது அவனுக்கு ஏதேதோ விபரீத எண்ணமெல்லாம் உண்டாகியது. அவன் வேகமாக தன் எஜமானனாகிய செந்தலையர் வீட்டை அடைந்தான். தன் அச்ச உணர்வையும் விபரீத எண்ணத்தையும் வெளிப்படுத்தினான். கருந்தலையர் ஆட்கள் நம்மை தாக்குவதற்காக தங்கள் காடுகளில் உள்ள மரங்களை எல்லாம் ரகசியமாக வெட்டி களிகளாக்கி சேகரித்து வைக்கிறார்கள். இதை தன் கண்ணால் பார்த்ததாகவும் கூறினான். சுற்றி இருந்தவர்களும் இது உண்மையாக இருக்கலாம் என்றும் தங்களுக்கும் இப்படி ஒரு சந்தேகம் கொஞ்ச நாளாக உண்டு என்றும் ஒத்துப்பாடி தூபமிட்டார்கள். தன் வேலையாலும் தன்னை சுற்றியுள்ள பலரும் கருந்தலையர் தாக்குவதற்கு தயாராகி வருகிறார் என்ற கருத்தை அனைவரும் ஒரே மாதிரி சொன்னதால்
செந்தலையரால் அதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் கூறியதில் உண்மை இருக்கலாம் என்று நம்பினார். அதோடு எதிரி தாக்கினால் அதை முறியடிக்க தானும் தயாராக இருக்க வேண்டும் என கருதினார். எனவே தன் கிராமத்தில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டி களிகளை சேகரிக்குமாறு உத்தரவிட்டார். சிந்தலையரின் கிராமத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அவை களிகளாக வெட்டி சேர்க்கப்பட்டன. கட்டுகளாக கட்டப்பட்டு எடுத்து செல்லப்பட்டன. இதை கண்ட கருந்தலையருக்கு வியப்பாக இருந்தது. தன் கிராமத்து மரங்கள் புயலால் விழுந்ததால் கோழிக்குண்டு கட்ட களிகளாக்கினோம். புயலேதும் அடிக்காத போது நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி சிந்தலையர் ஏன் களிகளாக்கி சேமிக்க வேண்டும் என்று எண்ணினார். தன்னோடு இருந்தவர்களிடம் இதை பற்றி கருந்தலையர் ஆலோசித்தார். செந்தலையரின் ஆட்களுக்கு ஏற்பட்ட அதே ஐயம் பயம் கருந்தலையர் ஆட்களுக்கும் ஏற்பட்டது. களிகளை சேகரித்து போருக்கு தயாராகி வரும் செந்தலையரின் தாக்குதலை எதிர்த்து முறியடிக்க நாமும் வேண்டிய அளவு களிகளை உடனடியாக சேகரித்தே தீர வேண்டும் என கூறி போர் உணர்ச்சியை தூண்டிவிட்டனர். உடனே கருந்தலையர் தன் கிராமத்தில் உள்ள எல்லா மரங்களையும் உடனடியாக வெட்டி களிகளாக சேகரிக்க பணித்தார். எந்த நேரமும் செந்தலையர் தாக்க முனையலாம் என்றும் அதனை எதிர்க்க தன் கிராமத்து ஆட்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார். ஒரு சில நாட்களுக்குள் இரண்டு ஊர்களிலும் உள்ள மரங்கள் அனைத்தும் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அவை களிகளாக உருமாற்றி கட்டு கட்டுகளாக கட்டி அடுக்கி வைக்கப்பட்டன. எந்த நேரமும் சண்டை மூளலாம் என்ற அச்ச உணர்வு இரு கிராமத்து மக்களையும் கவிக்கொண்டது. பல்வேறு வகையான போர் ஆயுதங்களையும் வாங்கி சேகரிக்கலாயினர். இரு கிராமத்து தலைவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் வசம் இருந்த பொருள்களை எல்லாம் விற்று பணமாக்கி ஆயுதங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருந்தனர். இரண்டு கிராமங்களும் கடும் பகையாளி கிராமங்களாக உருவெடுத்து நின்றன. மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதால் பசுமையே இல்லாத வறட்சி நிலை ஏற்பட்டது. மழை அடியோடு பொய்த்து விட்டது. அதனால் உணவுப் பொருள் விளைச்சல் நாளடைவில் குறைந்து கொண்டே வந்தது. இறுதியில் எதுவுமே விளையாத பாலை நிலங்களாக உருமாறி கிடந்தன. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. பஞ்சம் தாண்டவமாட தொடங்கியது. வேலையில்லாத மக்கள் வேலை தேடி வேறிடங்களுக்கு குடிபெயர ஆரம்பித்தார்கள். இதனால் செல்வ செழுமையோடு பசுமையாக தோற்றமளித்த இரண்டு கிராமங்களும் மக்கள் இல்லாத வெற்றிடங்களாக வெறிச்சோடி கிடந்தன. நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. வருடங்கள் பலவாகியும் இரு கிராமங்களிடையேயும் பகையுணர்ச்சியும் வளர்ந்தே வந்தது. கருந்தலையரும் செந்தலையரும் மூப்பின் எல்லைக்கு சென்றனர். இரண்டு பேரின் தலையும் முதுமையின் காரணமாக வெண்தலைகளாகிவிட்டன. நடை தளர்ந்தவர்களாக கூன் விழுந்த முதுகோடு தடியூன்றி நடக்கும் நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் மாலையில் முதுமையான வெண்தலையர்களாகிவிட்ட கருந்தலையரும் செந்தலையரும் ஆகிய இரு கிராம தலைவர்களும் உலாவச் சென்றார்கள். இரு கிராமத்தையும் இணைத்து நிற்கும் சிறிய குன்றின் மீது பக்கத்து ஒருவராக ஏறி நின்றார்கள். ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்த்தனர். தாங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு முதுமை தங்களை உருமாற்றி விட்டதை உணர்ந்தார்கள். தாங்கள் நண்பர்களாக விளங்கிய பசுமையான நாட்கள் ஒரு கணம் நினைத்துக் கொண்டார்கள். தாங்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகமும் அச்சமும் கொண்டதால் தாங்கள் அறியாமலே ஏற்பட்ட பகைமையையும் நினைத்து பார்த்தார்கள். தங்கள் கிராம மக்களை வறுமையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காப்பது தங்கள் கடமை என்பதை அறவே மறந்து தங்களுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் கிராமங்களையும் கிராம மக்களையும் சீரழித்து விட்டதே உணர்ந்து வருந்தினார்கள். இளமை தொட்டு தங்களுக்கிடையே நிலவிய அன்பும் பாசமும் நேசமும் அவர்கள் மனதில் மீண்டும் தலை தூக்கின. தங்களுக்கிடையே எப்படி பகை வளர்ந்தது வளர்க்கப்பட்டது, மாற்றாரின் கைப்பாவையாக தாங்கள் மாறியதால் எப்படி தம் மக்களின் வாழ்வு சிதைந்தது. அவநம்பிக்கையும் குரோதமும் அழிவுக்கு வழியாய் அமைந்திருப்பதை எல்லாம் ஒரு கணம் எண்ணி பார்த்தார்கள். அவர்கள் மனம் வேதனையால் துடித்தது. இறுதியில் அவர்களின் அடிமனத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பாசமும் நேசமும் தலை தூக்கியது. இருவரும் ஓடி வந்து ஒருவரை ஒருவர் கழுவிக்கொண்டனர். அவர்கள் கண்கள் நீரை சுரிந்தன. காரணம் இல்லாமல் ஏற்படும் சந்தேகமும் அச்சமும் எப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்டி வைக்கிறது என்பதற்கு இந்த கதையே சான்றாகும். தாங்கள் மட்டுமல்லாது தங்களை சார்ந்தவர்களும் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்பதற்கு பாழ்பட்டு போன இரு கிராம மக்களின் வாழ்க்கையே உதாரணம். எனவே வாழ்க்கையாகட்டும் விளையாட்டு ஆகட்டும்
ஒருவர் மற்றவர் மீது வீண் சந்தேகமும் அச்சமும் கொள்ளுதல் கூடாது. மாற்றாரின் திறமையை பாராட்டும் பண்பு வளர வேண்டும். முறையாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் வெற்றி தானே காலடியை வந்து சேரும். இல்லையேல் இன்னலும் துயரும் தொடரவே செய்யும் என சொல்லி முடித்தார் மாமா. அமைதியாக கதையை கேட்டு வந்த முரளியும் சேகரும் ஆழ்ந்த சிந்தனைக்கு ஆளானார்கள். பொறுமை இல்லாது முறையாக உழாது பொறாமை கொண்டு மற்றவனை கொல்ல முனைந்து தன்னையே பலியாக்கி கொண்ட உழவன் முரளியின் கண்முன்னே காட்சி தந்தான். தன் நிலைக்காக வேதனைப்பட்டான். அவன் வேதனை கண்ணீராக பெருக்கெடுத்தது. காரணமில்லாமல் சேகர் விளையாட்டில் ஜெயித்து விடுவானோ என்ற சந்தேகமும் அச்சமும் ஏற்பட்ட தான் முரட்டுத்தனமான சேகருக்கு தீங்கு செய்ய போக அதனால் தான் மட்டுமல்லாது தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளதை ஒரு கணம் நினைத்த போது அவன் நெஞ்சம் வேதனையால் விம்மி துடித்தது. இனி ஒரு காலம் இத்தகைய இழிநிலைக்கு ஆளாக மாட்டேன் என தனக்குள் முரளி உறுதி செய்து கொள்வதை அவன் முக உணர்ச்சி புலப்படுத்தி கொண்டிருந்தது. இதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் போல் மாமா முரளியை புன்முறுவலோடு கனிவாக பார்த்தார். இருவர் முகத்திலும் ஏற்படும் மலர்ச்சியை மாறி மாறி பார்த்து மகிழ்ந்தவனாக சேகர் நின்று கொண்டிருந்தான். மூவரிடையே இளவிய அமைதியை குலைத்தது நர்ஸும் வருகை. வந்ததும் வராததுமாக முரளியை செக்கப் செய்ய டாக்டர் வருகிறார், நீங்கள் இருவருமே சற்றே அறையை விட்டு வெளியேறுங்கள் என்று அறிவிப்பு செய்தாள். மாமா வெளியே செல்ல எழுந்தார். சேகர் வாஞ்சையோடு முரளியின் கைகளை பற்றினான். எந்த சேகருக்கு தீங்கிழைக்க முயன்றானோ அந்த சேகர்தான் நலமடைய காலை முதல் காத்திருந்து அன்பு காட்டிய தகைமையை எண்ணிய போது முரளியின் மனம் வெட்கத்தாலும் வேதனையாலும் துடித்தது. சேகர் நீட்டிய கரங்களை இறுகப்பற்றி முத்தமிட்டான். முத்தமிட்ட சேகரின் கரங்கள் முரளியின் கண்ணீரால் நனைந்தன. அதில் முரளியின் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த முரட்டுத்தனம் மூர்க்க குணம் தான் என்ற அகந்தை ஆகிய எல்லாமே கரைந்தன.